வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்யூச்சரில் கூடிய பேட்மேனான பேட்மேன் பியாண்ட், இவரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேட்மேன் பியாண்டோட ஆரிஜினை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சைடில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேட்மேன் பியாண்ட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1900 சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2039. இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் டிம் அண்டு பேபிள் டெனி, இவங்கிட்ட சேர்ந்து தான் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணாங்க. மேலும் இந்த கேரக்டரானது காமிக்ஸில் எப்போ அப்பியரன்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1999 வருஷம் மார்ச் மாதம் பேட்மேன் த பியாண்ட் சொல்லக்கூடிய காமிக் புக் இஷ்யூவோட ஃபர்ஸ்ட் எடிஷனில் தான் இந்த கேரக்டர் முறையாக காட்டப்பட்டுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி இந்த கேரக்டரானது அனிமேஷன் சீரீஸில் காட்டப்பட்டுச்சு. 1999 ஜனவரி மாதம் 10வது நாள் இந்த கேரக்டருக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடானது காட்டப்பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்மேன் பியாண்டோட ஆரிஜினை பற்றி பார்க்கலாம். இவரோட ஆரிஜின் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட ப்ரூஸ் வெயின்ட்டு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு வந்து காலப்போக்கில் அவர் வந்து ரொம்ப வயசாகிறாரு. இதனால் அவர் ரொம்ப வீக் ஆரம்பிச்சிடறாரு. பேட்மேன் ரொம்ப முக்கியமான நாள். பேட்மேன் பார்த்தீங்கன்னா கௌதம் சிட்டிக்கு மட்டும் தேவையான ஆள் கிடையாது, மொத்த உலகத்துக்கு வந்து பேட்மேன் தேவைப்படுறாரு. இதனால் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் தான் வந்து பேட்மேன் பியாண்டு. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து நம்ம பேட்மேனை வந்து இளமையோட கொண்டு வர போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன், அதாவது நம்ம ப்ரூஸ் வேனோட ஒரு க்ளோனை ஏற்படுத்த போகிறாங்க. இந்த க்ளோன் தான் வந்து புது பேட்மேனாக இருக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து நம்ம ப்ரூஸ் வேன்ட்டு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தேவையில்லைன்னு சொல்லி அவர் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. அதன் பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் வேனுக்கே தெரியாமல் அவருடைய பிளட் சாம்பிள் எடுத்து அதன் மூலமாக அவருடைய டிஎன்ஏ வந்து எடுத்துக்கிறாங்க. இதன் மூலமாக வந்து அவங்க ஒரு சீரம் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த சீரத்தை பார்த்தீங்கன்னா மோரன் அண்ட் மேரி மெக்கன்ஸ் சொல்லக்கூடிய இரண்டு கப்பல்ஸ் இருக்காங்க. இதில் வந்து மோரன் சொல்லக்கூடிய இந்த நம்பர் மேலே வந்து இந்த சீரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சீரம் வந்து இவரை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை, இவரோட டிஎன்ஏ வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா இவரை பாதிக்காது, இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து இவங்க மோரன் அண்ட் மேரி மெக்கன்ஸுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா இவங்களோட குழந்தையாக இல்லாமல் அது வந்து நம்ம ப்ரூஸ் வேனாக இருக்கும். அதாவது வந்து நம்ம ப்ரூஸ் வேனோட க்ளோனாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை எப்போ பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 18வது இந்தக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரி மெக்னஸ். இந்த குழந்தை வந்து நம்ம ப்ரூஸ் வேனோட ஒரு க்ளோன்னு சொல்லலாம். மேலும் வந்து கொஞ்ச காலத்திலே வந்து மோரனுக்கும் மேரி மெக்னஸ்க்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதனால் இவங்க பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இதனால் வந்து இந்த பேட்மேன் பியாண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஆனது கைவிடப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்திலே வந்து இந்த பேட்மேன் பியாண்ட்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் மறந்தே போயிடுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் டெரி மெக்னஸ் அவருடைய 16 வயசு ஏற்றாரு. இப்போ தான் அவர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் டயனாங்கிற பெண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதனால் அந்த ரவுடிஸ் வந்து இவர் தாக்குறாரு. அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிஸ்லாம் வந்து டெரி கொலை செய்ய நினைக்கிறாங்க. அதன் பிறகு டெரி அவங்களை வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பைக் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி நோக்கி போயிட்டுக்காரு. அப்போ திடீர்னு ஒரு வயசான நபர் வராரு. அந்த நபர் மேலே மோதக்கூடாதுன்னு சொல்லி அவர் வண்டி ஸ்கிட்டை கீழே விழுந்துருது. அதன் பிறகு வந்து அந்த ரவுடிஸ்லாம் வந்து டெரியை சுற்றி வளர்ச்சுறாங்க. மீண்டும் அந்த வயசான அந்த நபர் திரும்பி போகிறாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ரூஸ் வேன் தான். ஏன்னா தான் ப்ரூஸ் வேனுக்கு வயசாக இருந்தாலும் பேட்மேன் பேட்மேன் தாங்கிற மாதிரி அந்த ரவுடிஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிறாரு. அதன் பிறகு அந்த ரவுடிஸ்லாம் வந்து அவங்களோட பைக்ஸில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதன் பிறகு வந்து சண்டை போட்ட காரணத்தினால ப்ரூஸ் வேன் ரொம்ப டயர்டாயிடறாரு. ரொம்பவே கலப்பாயிடுற காரணத்தினால ரொம்ப வீக் ஆயிடறாரு. அதன் பிறகு டெரி என்ன பண்ணுறாருன்னா ப்ரூஸ் வேனை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுறாரு. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்தில் டயர்டாக அந்த ப்ரூஸ் வேன் வந்து தூங்கிறாரு. அதன் பிறகு டெரி என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு கிளாக்குள்ளே வந்து ஒரு வவால் ஒன்று மாட்டிக்கிறத பார்க்குறாரு. அந்த வவாலை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு சீக்ரெட் ரூமோட டோர் ஆனது ஓப்பன் ஆகுது. அங்கே பேட்மேன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இருக்குது, முக்கியமாக பேட்மேனோட சூட்டெல்லாம் இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிவது, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மேன் தான் பேட்மேன் தெரிவிருது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ரூஸ் வேன் வந்துறாரு. டெரியை தாக்கிறாரு. டெரியை தாக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிவது, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேலை கொலை செஞ்சிட்டாங்கிற விஷயம் தெரிவது. மீன் அவருக்கு ஒரு சீடி கிடைக்குது. இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேலை செஞ்ச கம்பெனியை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் இருந்த காரணத்தினால தான் அவங்க அப்பா வந்து கொலை செஞ்சாங்க. அவங்க அப்பா கொலை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே சில்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் கொலை செஞ்சிருப்பார்.
மேலும் உங்கள் அப்பாவுக்கு எப்படி இந்த சிடி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபரான ஹேரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் கொடுத்துருப்பாரு. இந்த சிடியில் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படி மோசமான மிருகத்தன்மை உடையவங்களாக நடந்து கொள்ள வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலாக இதில் தான் இருக்கும். இந்த சிடி வச்சிருந்த காரணத்தினால தான் டெரியோட அப்பா வந்து கொலை செஞ்சிருப்பாங்க. மீண்டும் டெரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ப்ரூஸ் வேனோட வீட்டுக்கே போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிடியை காட்டி தன்னுடைய அப்பா கொலை செஞ்சாரை வந்து தான் பழி வாங்கணும்னு சொல்கிறாரு. இதற்காக மேலும் அவருக்கு வந்து அந்த பேட்மேன் சூட் ஆனது தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. முதல்ல வந்து ப்ரூஸ் வேன் வந்து இந்த விஷயத்தை வந்து மறுக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, டெரிக்கு வந்து அந்த பேட்மேன் சூட்டை வந்து கொடுக்குறாரு. என்னதான் டெரிக்கிட்ட வந்து ப்ரூஸ் வேன் வந்து பேட்மேன் சூட்டை கொடுத்துருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் வேன் தான் வந்து டெரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. டெரி எப்படி சண்டை போடணும், டெரி வந்து எப்படிலாம் செயல்படணுங்கிறத வந்து நம்ம ப்ரூஸ் வேன் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதன் பிறகு டெரி என்ன பண்ணுறாருனா, அவங்க அப்பா கொலை செஞ்ச ஜேஹெச்எல்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து இவர் கொலை செஞ்சுறாரு. மேலும் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனிதர்களை வந்து மோசமாக மாற்றக்கூடிய அந்த சீரத்தையும் வந்து இவர் அழிச்சிடறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, டெரிக்கு வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு தான் அவருடைய பிறப்பை பற்றி தெரிய வருது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெரி வந்து ப்ரூஸ் வேனோட ஒரு க்ளோன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேட்மேன் த பியாண்ட்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டில் தான் அவர் வந்து உருவாக்கப்பட்டாருங்கிற விஷயமானது அப்போ தான் அவர் தெரியுது. மேலும் இவர் வந்து கடைசியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபியூச்சரில் கூட ஜஸ்டிஸ் லீக்கில் சேர்ந்துக்கிறாரு. ஜஸ்டிஸ் லீக்கில் சேர்ந்து ஒரு மெம்பர் ஆகிறாரு. சரி, இப்போ நாம இவரோட பவரை பற்றி பார்க்கலாம். இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவர் வந்து பேட்மேன் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு இவர் பவர்ஃபுல். இவர் வந்து எக்ஸ்பர்ட் காம்படன்ஸ். இவரோட வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் ஸ்டாண்டில் வந்து ஜெயிக்கிற ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் கூடிய ஜோக்கரை கூட நிறைய டைம் தோக்கடிச்சிருக்காரு வித்தியாசமான முறையில். மேலும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கரத்தை ஜூடோ மாதிரியான சண்டை போடுற முறையில் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். இவர் ரொம்ப சூப்பராகவே சண்டை போடுவார். ஓகே, இப்போ நம்ம பேட்மேன் பியாண்டோட சூட்டை பற்றி பார்க்கலாம். இவரோட சூட் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நார்மல் சூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்து காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இவரோட சூட் வந்து நேனோ டெக்னாலஜியை கட்டியிருந்தாங்க. அயன்மேனோட ப்ளீடிங் சார்மர் சூட் பார்த்துருப்பீங்க. அந்த சூட் மாதிரி இந்த சூட்டு வந்து நேனோ டெக்னாலஜியை தான் பண்ணியிருப்பாங்க. இந்த சூட் ரொம்ப பவர்ஃபுல்லான சூட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.